கடவுள் டருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் சாரத்தை பொறுத்தவரையும் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில் கேது பகவான் சுக்கர பகவான் துலாத்திலேயும் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ரிச்சிகத்திலேயும் சனி பகவான் மகரத்திலையும் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கா இதில் வந்து புத பகவான் வந்து பக்ரகதியில இருக்கு இந்த வாரத்துல சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற வந்து விசாக நட்சத்திரம் அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்துல ஆரம்பிச்சு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கும்பராசி வரலும் போறார் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் வரலும் போறார் சூரிய பகவான் வந்து பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணிக்கு தனுசு போறார் தனுர் மாசம் பிறகு பதினேழாம் தேதியிலிருந்து தனுர் மாசம் ஆரம்பம் அதாவது மார்கழி மாசம் ஆரம்பம் தனுசுல சூரியன் போறது பெரிய விசேஷம் மார்கழி மாசம் அப்படின்றது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாசத்து பலன்களும் தனியா போட்டிருக்கேன் அதை பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனியா போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்தாலும் விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூடியது வந்து பதினொன்னாம் தேதி பிரதோஷ காலம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு பன்னெண்டு அன்றைக்கி வந்து அமாவாசை கார்த்திகை அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கடன் இது வந்து தர்ப்பணம் பண்ணுறது அது கண்டிப்பாக பண்ணணும் தாய் தகப்பன் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு நாள் அமா அமாவாசை பதினாறாம் தேதி சதுர்த்தி சுக்லபட்சத்திர சதுர்த்தி விநாயகருக்கு ஏற்ற நாள் எல்லா வித அதாவது எளிய எளிய விஷயம்னா ஒரு அருகம்பல் கொண்டு போய் ஒரு நாலு சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான தடங்களும் அதாவது சுக்லபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தியில் பார்த்த இல்லையா எல்லா விதமான தடங்கள் வர வரக்கூடிய தடங்கள் தொழிலில் வரக்கூடிய தடங்கள் படிப்பில் வரக்கூடிய தடங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும் அதனால பிரதோஷம் வருது அதை தவிர சதுர்த்தி வருது ரொம்பவும் ஏற்றம் அமாவாசையும் வருது சூரிய பகவான் தனுர் ராசிக்கு போற இந்த வாரத்துக்கு கடைசி தனூர் ராசி போகும் பொழுது நம்ம சௌரமானன்றதை வச்சு குறிக்கிறதுனால மாதம் பிறக்கிறது பதினேழாந்தேதி அன்றைக்கி பதினாறாம் தேதி ராத்திரியே வந்து சூரிய பகவான் ஒரு பத்தரை மணிக்கு மூவாயிடுறார் அஸ்டலாஜிகளா ஆனால் பதினாறாம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு கணக்கு வரும் அந்த காலகட்டத்தில் மார்கழி மாதம் பிறக்கிறது முப்பது நாளும் பெரிய விசேஷம் மார்கழி மாதம் பெரிய ஏற்றம் கொண்டது நிறைய சொற்பொழிவாளர்கள் மார்கழி மாதத்தை பற்றி ஒரு ஒரு பாசுரமாக சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் பாவை நோன்பு அதெல்லாம் இருக்கிறதும் திருவன்பாவை திருப்பாவை இதெல்லாம் பாசனங்கள் பாடுறதும் அதிகாலையில் ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வளி மாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றது சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய அதாவது நீங்கள் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் கண்டிப்பாக சந்திர உண்டான பரிகாரம்ன்றது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த அகத்தி கீரை வாங்கி தானம் கொடுத்துட்டு பசுமாட்டு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ மேஷம் முதல் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருப்போம் உங்களுக்கு அசுராஜிகளுக்கு கன்சல் தேவைப்பட்டது எனக்கு ஃபோன் பண்ணுவேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்துடல உங்களுடைய சார்ட்டு போட்டு உங்களுடைய டைமில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதாவது நேரம் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு சந்தி இருந்தது ஏனால் அதாவது ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இல்லைன்னா லக்ன சந்தி இது ஏதாவது இவங்கத்தில் இருக்கா என்னன்றத பார்த்துட்டு உங்களுடைய கோச்சார பிரகாரமும் இன்றைய தசாபுக்தி பிரகாரமும் என்ன பலன் இருக்குது எப்படி வந்து எளிய பரிகாரத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு பலன்களை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் ஆனால் சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் குருவினுடைய பார்வையில் இருக்கார் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து களத்திர காரகன் சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் களத்திர காரகன் சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிரன் சுக்கிரன் ஆட்சி பெற்று போய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம்னு குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குருவினுடைய பார்வையும் இருக்கு இதற்கு மேலே என்ன வேணும் கண்டிப்பாக திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயம் வந்தாச்சு கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அர்தாஷ்டம சனி இன்னொரு நாலு நாள் தான் இந்த வாரம் முடிஞ்சு வரும் நாலு நாளில் அர்த்தாஷ்டம சனியும் முடிஞ்சு வர்றது உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்க போகுது ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் சரி இப்பொழுது போகக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவானும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கே பெரிய ஏற்றம் இந்த வார பலனை பார்த்தோமே இந்த வாரத்தில் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசியிலே ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது இருந்தாலும் இப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து அவிட்டம் ரெண்டாம் பாதத்திலேருந்து மூணாம் பாதத்துக்கு ரொம்ப நேரோ மார்ஜினில் இருக்கார் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூணு டிகிரியில் இருப்பார் அவ்வளோதான் இப்போ மூணு டிகிரிக்குள்ளே ஒன்றரை டிகிரியில் தான் இருப்பார் அவ்வளோதான் இருக்கும் இதை தவிர பார்த்த இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சூரிய பகவான் போகிறார் அவர் பதினொன்றாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சி ஸ்தான அதிபதி லாபஸ்தான அதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறது வந்து எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஊர் எல்லை தெய்வத்துக்கு பண்ண வேண்டிய அதாவது அவங்க வந்து விளக்கேற்றிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் நீச்சவங்க ராஜயோகம் அடைகிறார் சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தோடு இருக்கார் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது பதிமூணாம் தேதியிலிருந்து தேதி வரலும் போகிறார் பதிமூணாம் தேதி காலை ஒரு பதினொன்றையிலேருந்து பதினஞ்சாந்தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் இருக்குது என்ன அப்படின்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை பத்தாம் தேதி மூணாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாணிபங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் பால் பதனிடுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து இது நூலாடை பின்னுபவர்கள் அது ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவா இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அம்மையே போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் நாலாம் இடத்துக்கு போகும்போது சனி சந்திர யோகம் புனர்ப்பு யோகம் அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் வீடு வாங்குறது வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து வாங்குவோம் வண்டியில் வாகனம் வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக பார்த்து போகிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அர்த்தாஷ்டம சனியினுடைய கடைசி ஒரு நாலு நாள் கட்டம் ஒரு கால் டிகிரி கூட இருக்காது மினிட்ஸில் தான் இருக்கும் ரொம்ப இதுவில் இருப்ப அதனால் அந்த காலகட்டத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து இது பண்ணுறது ரொம்பவும் நல்லது போய் அருகில் இருக்கக்கூடிய சனி சுரபமான போய் வழங்கிட்டு வாங்குவோம் நல்லபடியாக என்ன விட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினேழாம் தேதி ராத்திரி பத்து மணியிலிருந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் புதிய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுப்பார் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது எல்லா விதத்திலையும் வெற்றி போட்டித் தேர்வில் வெற்றி எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் திருமணமாகக்கூடிய காலகட்டம் வேறு என்ன வேணும் துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க ரங்கநாத பெருமாள் ஆதி ரங்க பெருமாள் அப்படின்னு வந்து இந்த மைசூர் பக்கத்தில் இருக்கிற போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்